हाय गाइस इप्पा नम्मा वीटलिए चिकन बिरयानी 10 किलो वरिक्यों एप्पडी सेय्यिरदुन्नु इंद वीडियो ना मुझसा कामिक्क पोरेन। नम्मा चैनलुक्कु पुदु नण्बर्गळा इरुंदा फर्स्ट नम्मा चैनलै सब्स्क्राइब पण्णुंग, उंगा फ्रेंड्स एल्लाम इरुक्क शेर पण्णुंग, मरक्काम इंद वीडियो पार्त्तुट्टु कमेंट तेरिविंग, वीडियोवै लाइक पोडुंग। इप्पा पारुंग इप्पा बिरयानी सट्टियिल 2 लिटर रीफंड आयिल SVS ஆயில் தான் இப்போ நான் ஊற்றிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 100 ml நெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது நல்லா வெடிச்சு வர வரைக்கும் அந்த பொன்னிறமா வர வரைக்கும் பிறகு மல்லித்தலையும் புதினா தலையும் அப்பவே போடுறேன். இப்ப ஸ்டார்டிங்ல இந்த மல்லித்தலை புதினா தலைய போடிங்கனா இந்த எண்ணெயில அந்த फ्लेवर வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் பிரியாணிக்கு. தாளிக்கும் போதே கொஞ்சம் போடிங்கனா நல்லா இருக்கும். இப்ப வந்து பெரிய வெங்காயம் 3 கிலோ வெட்டி வச்சத இப்போ நான் அதல ஆட் பண்றேன். இது நல்லா வந்து வதங்கி பொன்னிறமா வர வரைக்கும் இது நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா கிளறிட்டே இருக்கேன். இப்போ இதுல வந்து ஒரு 100 ml நெய் திரும்பவும் சேக்கறேன். அப்பதான் அந்த फ्लेवर வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் பிரியாணிக்கு. இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல் கலர்ல நல்லா வதங்கி வரும்போது இந்த நெய் ஊத்துனா இன்னும் நல்லா அந்த फ्लेवर வந்து பிரியாணிக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இது கூடவே இப்போ ஒரு 1.5 கிலோ தக்காளி வந்து வெட்டி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்றேன். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறேன். 10 கிலோவுக்கு 1 கிலோ இஞ்சி 700 கிராம் பூண்டு இது அரைச்சி நாங்க சேக்கறோம். இப்போ இதுல வந்து நான் தயிர சேக்க போறேன். 1 லிட்டர் தயிர். தயிர் நல்லா கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சுனா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தயிர் நாங்க வந்து வீட்லயே வந்து பொரை குத்தி வெச்சோம். 1 லிட்டர் தயிர் இதுக்கு தேவைப்படுது. அப்பதான் வந்து கறி வந்து நல்லா இந்த தம் விட்டு வேகும் பொழுது நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஸ்மூத்தா அப்பதான் அதல வேகும். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வெளி அந்த பச்சை வாடை போற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். மசாலா ஐட்டத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள், மிளகாய் தூள் இதுல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே சீரகம், சீரகத்தூள், மிளகாய்த்தூளும் சேர்த்து இதுல எடுக்கறேன். எல்லாமே 20-20 கிராம். இது நல்லா ஒரு போட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம நல்லா இளக்கி விடுவோம். இது நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. நாங்க ஏற்கனவே வந்து சிக்கன்ல 20 கிராம் மிளகாய் தூள், 20 கிராம் சிக்கன் மசாலா, இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஏற்கனவே நாங்க சிக்கன்ல பிரட்டி வச்சிருக்கோம். அப்பதான் அந்த சிக்கன்ல வந்து நல்லா ஊறி உள்ளேயும் அந்த
மசாலா ஏறி இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும், சிக்கனில் நல்லா ஊறி ஏறிக்கும். இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நாங்கள் நல்லா இந்த சிக்கன் பெரட்டி பெரட்டி நல்லா விட்டிங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்து பதத்தில் இருக்குது. இப்போ நான் தண்ணியை ஊற்றுறேன். இப்போ வலை கொதித்து நல்லா பக்குவமாக இருக்குது. இப்போ நாங்கள் அரிசியை போக்குறோம், 10 கிலோ அரிசி. இப்போ 10 கிலோ அரிசிக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். 1:1 தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லா அந்த பக்குவமாக வேகும் அந்த அரிசி. அரிசி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு இப்போ நான் லெமன் ஊற்ற போகிறேன். 1 கிலோவுக்கு 1 லெமன், நாங்கள் வந்து 10 லெமன் புழிஞ்சிருக்கோம். 10 லெமன் புழிஞ்சு இப்போ இதை நான் ஊற்றுறேன். அப்போ தான் இந்த அரிசி வந்து உடையாமல் நல்லா ஒரு மலர்ந்து வரும். நீங்களும் வீட்டில் இது போல் பிரியாணி செய்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு. இது போல் வீடியோக்களை கண்டிப்பாக நான் உங்களுக்காக போட இருக்கேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் வீடியோ போட வைக்கும். நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஒரு 2 முறை வந்து ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் வந்து சிக்கன் கீழே வந்து உட்காராமல் அடி பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் அரிசி வேகும். இது நல்லா வெந்து பக்குவமாக தம் ஓடுறதுக்கு வந்துடுச்சு. இப்போ இது மேலே வந்து மல்லித்தலையும் புதினா தலையும் போடுறோம். அப்போ தான் இந்த மல்லித்தலை புதினா தலையோடைய வாசனை பிரியாணிக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கமெண்ட்டில் உங்களுடைய அடுத்த உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது மாதிரி நான் செஞ்சு. இது தம்மு விட்டாச்சு. தம்மு விட்டதுலேருந்து கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து இப்போ நான் அது தம்மு உடைக்க போகிறேன். இப்போ இது மேலே வந்து பாருங்கள், மறுபடியும் ஒரு 100 ml வந்து நெய்யை வந்து ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட சோறு வந்து மேலே இருக்க சோறும் கீழே இருக்க சோறும் வந்து உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்து சோறு வந்து வரும். எங்களால் முடிந்த முயற்சி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைங்களுக்கு இந்த சாப்பாடை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணோம். பாருங்கள், அழகாக நல்லா பூ மாதிரி சாப்பாடு நல்லா மலர்ந்து வருது. கீழே அடி பிடிக்க இப்போ இதை நாங்கள் பேக் பண்ணிட்டோம். இது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் இதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தாரு. இந்த வீடியோவில் இந்த அரிசி போடும்போது ஒரு சில இடத்துல வந்து பிரியாணி இலக்கி விட்டவர் தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரர். இவர் தான் ஸ்பான்சர் பண்ணார். இந்த கொரோனா வைரஸ்னால் லாக்டவுனில் நிறைய ஏழைமேல் மக்கள் பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்காக இது கொடுக்கறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம்.